வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணா பேசுகிறோம். இன்றைக்கி வந்து எட்வர்ட் பர்ச் கண்டுபிடிச்ச மலர் மருத்துவம் பற்றி இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோம்னா, இம்பேஷனும் ஸ்டார் ஆஃப் பெத்லகம் இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அல்லது ஒற்றுமை, இதை எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா மலர் மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்த அனைவருக்கும் பயன்படும்ன்றதுக்காக நான் இது பண்ணுறோம். அதற்கு முன்னாடி வந்து அனைவருக்கும் இனிய பொங்கல் திரு நல்வாழ்த்துக்கள். ஏன்னா முதல் வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன், கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் நான். ஏன்னா இதை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து நம்ம எல்லோரும் வந்து ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ரிலேட்டிவ்ஸாக தான் இதில் வந்து நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க, ரொம்ப நன்றிகள். ஏன்னா இந்த பயணம்ன்றது வந்து நான் ஒருத்தரால் எடுத்துகிட்டு போக முடியாது, உங்களுடைய துணை இல்லாமல். அதனால தான் நீங்களும் வந்து இதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதை நான் ரொம்ப விரும்புகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இது என்னுடைய டாப்பிக்குடைய பேரே வந்து ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸ். ஏன் நான் ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸ் அப்படின்ற ஒரு கருத்து எடுத்துகிட்டு வரேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எட்வர்ட் பர்ச் எதற்காக இந்த பயணத்தை ஆரம்பித்தாரோ அதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம்ன்றது என்னுடைய எண்ணம். இப்போது நான் யாரையும் குற்றம் சொல்கிறதுக்காக நீங்கள் நினைக்க தேவையில்லை. எட்வர்ட் பர்ச் வந்து எதுக்காக இதை கண்டுபிடிச்சார்னா, எமோஷன் ஃபீலிங், ஒரு நோய் வருது அப்படின்னா அந்த நோயினால் அந்த மக்கள் என்ன மாதிரியான வார்த்தைகளை வந்து வாயில் சொல்கிறார்கள். வார்த்தைன்றது டக்குன்னு வந்துடாது இல்லைங்களா, மனசில் என்ன இருக்கோ அது வெளியே வரும். இப்போ வந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி அகத்தில் ஏற்படக்கூடிய உணர்வுகள் நம்மளுடைய வார்த்தைகளாக வெளியே வரும். இதுதான் வந்து உண்மை. நல்லா பொறுமையாக நிதானமாக நீங்கள் வந்து கேளுங்க, நல்லா உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து டெவலப் ஆகும். ஸோ வார்த்தை பிரயோகம் எப்படி வருது? இப்போ டென்ஷனானால் திட்டுவாங்க இல்லைங்களா, அன்பாக இருந்தால் ஒரு லவ்வாக இருந்தால் அழகான ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க. அப்போ நம்ம உள்ளுக்குள்ளே என்ன மாதிரியான உணர்வுகள், எமோஷன் ஃபீலிங்ஸ் எப்படி வருதோ அதற்கு தகுந்தாற் போல் வார்த்தைகள் வெளியே வரும். அந்த வார்த்தைகளை வச்சு தான் நீங்கள் மருத்துவம் கொடுக்கணுமே தவிர நோய்க்கான மருத்துவம் அல்லன்றதை 100% தெளிவாக உங்கள் மனசில் நீங்கள் புரிஞ்சிக்கணும். அதை தான் எட்வர்ட் பர்ச் அவருடைய ஒரிஜினல் அவருடைய புக்கில் வந்து அவர் சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா, மலர் மருத்துவம் என்பது நோய்க்கானது அல்ல, உணர்வுகளுக்காக உணர்ச்சிகளுக்காக சொல்லப்படும் வார்த்தைகளுக்காக அதை வைத்து தான் நீங்கள் வந்து மருத்துவம் கொடுக்கணுன்றதை சொல்கிறார். நீங்கள் அதில் தெளிவாக இருந்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து மனம் சார்ந்த ஒரு இயற்கையான ஒரு மருத்துவம். இந்த பிரபஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளை வந்து என்ன பண்ணுறோன்றதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வாட்ச் பண்ணால் இப்படி பார்த்துட்டே இருக்காது, அது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். நீங்கள் நல்லது பண்ணால் நல்லது கொடுக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது கொடுக்கும், நம்ம என்ன பண்ணுறோமோ திருப்பி கொடுக்கும். ஸோ நம்ம வந்து அந்த ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸ்ன்ற ஒரு கான்செப்டில் எடுத்துகிட்டு போகலான்ட்டு நான் இருக்கேன். ஸோ நீங்கள் நிச்சயமாக உதவி செய்வீங்க நான் நினைக்கிறேன் நான். சரி, வழக்கம் போல் இம்பேஷன் அண்டு ஸ்டார் ஆஃப் பெத்லகம் ரெண்டு மலர்களை பற்றி பேசுவதற்கு முன்னால் வழக்கம் போல் நம்மளுடைய கிளாஸில் ஒரு ரெவ்யூன்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லலான்னு இருக்கேன். அந்த ரெவ்யூனாலே நம்ம வீடியோ தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரணும். ஏன்னா அந்த ரெவ்யூவில் எட்வர்ட் பர்ச் சொன்ன கருத்தை நான் சொல்லுவேன், நீங்கள் மனப்பாடமாக அதை வந்து நீங்கள் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும் சரிங்களா. ஏற்கனவே பார்த்தவர்கள் வந்து நான் இது என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் சரிங்களா, உண்மையாக இல்லையா? சரியா, ஓகே ஃபைன், நானே சொல்லிடுறேன். 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலைகள். அதாவது இந்த உலகத்தில் எட்வர்ட் பர்ச் என்ன பண்ணுறாரு, மனிதர்கள் வந்து 7 வகையாக பிரிக்கிறார் சரிங்களா. அந்த 7 வகையாக பிரித்த மனிதர்களுக்கு மொத்தம் 38 வகையான மனநிலைகள் இருக்கும் அப்படின்றத வந்து அவர் கருத்தை வந்து தெரிவிக்கிறார். அது அதன் மூலயமா தான் மலர் மருத்துவம் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாரு. எத்தனை வகையான மனிதர்கள்? 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலைகள். இதை தான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. தூக்கத்தில் உங்களை தட்டி எழுப்பி கேட்டால் கூட நீங்கள் இதை வந்து தெளிவாக நீங்கள் சொல்லணும். எத்தனை வகையான மனிதர்கள்? 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலைகள் சரிங்களா. 7 வகையான மனிதர்கள் யார்? பயம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய மனிதர்கள். தடுமாற்றம், அதாவது உறுதியான மனநிலை வந்து இருக்காது, முடிவெடுக்கக்கூடிய திறமை இருக்காது, இதுவா அதுவா நாளைக்கா இன்னிக்கா அப்படின்ற மனநிலை உடைய மனிதர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, கனவு உலகத்தில் மிதக்கக்கூடிய மனிதர்கள். நாளைக்கு சாதிக்கலாம், இன்றைக்கி சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு கனவு உலகம். கடந்த கால விஷயங்களில் வந்து நிறைய தவறவிட்ட வாய்ப்புகளை நினச்சி அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள், கனவு உலகத்தில் வாழ்பவர்கள் 7 வகையான இருக்கிறாங்க. அதே மாதிரி தனிமை 3 வகைப்படும். தனிமைன்றது தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொள்ளுதல், சமுதாயத்தினால் தனிமைப்படுத்தி கொள்ளுதல், இந்த மாதிரியான விஷயங்கள். 5வதாக வரக்கூடிய மனிதர் வந்து புறச்சூழல்னால் நம்மளை சார்ந்து எதிர்க்க இருக்கக்கூடிய விஷயங்கள், புறத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களால் பாதிக்கக்கூடிய மனிதர்கள். 6வதாக வரக்கூடியவங்க வந்து நிராசை விரக்தி. நிராசை அவங்களுடைய சில விஷயங்கள் வந்து
இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், நிராசையாக இருக்கும், விரக்தி எடுத்துடும், என்னடா இது வாழ்க்கச்ச அப்படின்ற ஒரு விரக்தியான ஒரு விஷயங்களாக இருக்கும். அடுத்தது வந்து அடுத்தவர் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது. அதாவது தான் எப்படி போனாலும் அவங்களை அதை பற்றி கவலை கிடையாது, மற்றவங்களுடைய நலனின் மீது அதிக அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். ஸோ 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பயம், முதல்ல பயம் எத்தனை வகைப்படும், 5 வகைப்படும். தடுமாற்றம் அல்லது உறுதியற்ற மனநிலை எத்தனை வகைப்படும், 6 வகைப்படும். கனவு உலகத்தில் மிதக்கக்கூடிய மனிதர்கள் எத்தனை வகைப்படும், 7 வகைப்படும். தனிமையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் 3 வகைப்படும். புற சூழலால் பாதிக்கப்படக்கூடிய மனிதர்கள் 4 வகைப்படும். நிராசை அல்லது விரக்தியான மனிதர்கள் 8 வகைப்படும். அடுத்தவர் நலனின் அதிக அக்கறை கொள்ளும் மனிதர்கள் 5 வகைப்படும். இதெல்லாம் கூட்டி பார்த்திங்கன்னா 38 வகையான மனநிலை வரும், சரிங்களா? இது வந்து அடிப்படையாக உங்களுக்கு வந்து தெரியணும். இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம வீடியோவை நீங்கள் அடிக்கடி போட்டு கேட்டிங்கனாலே தெரியும். 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை. ஓகே, இது தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இம்பேஷனுக்கும் ஸ்டார் ஆஃப் பெத்தலுக்கும் என்ன ஒரு விஷயம்ன்றத பார்க்கலாம். ஒரே வாரத்தில் நான் சொல்கிறேன், நான் ஸ்டார் ஆஃப் பெத்தலம்னா அதிர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுங்க, அதிர்ச்சி, சரிங்களா? இம்பேஷன்றது வந்து பொறுமை கிடையாது அவங்களுக்கு, சரிங்களா? இம்பேஷன் அப்படின்னா இம்மிடியட் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுங்க. இம்பேஷன்றது இம்மிடியட், அதாவது அவங்க நினச்ச காரியம், நினைத்த விஷயங்கள் இம்மிடியட்டாக நடக்கலைன்னா இம்பேஷன் வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க, பொறுமை இருக்காது அவங்களுக்கு. இம்பேஷன்றவங்களுக்கு இம்மிடியட்டாக நடக்கணும் எல்லாமே அப்படின்னு. ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம்ன்றது அதிர்ச்சி. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து வேலைக்கு வந்து ரெகுலராக போயிட்டே இருக்கார். ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் பற்றி நான் சொல்கிறேன், சரிங்களா? ஒருத்தர் வந்து வேலைக்கு வந்து ரெகுலராக போயிட்டே இருக்கார், நல்ல மனுஷன், நல்ல குவாலிட்டியாக செய்யக்கூடிய ஒர்க்கெல்லாம் அவர்கிட்ட தான் கொடுப்பாங்க, நல்ல ஒரு பன்ச்சுவாலிட்டி இருக்கக்கூடிய ஆள். அவரை கூப்பிட்டு திடீர்னு நீங்கள் நாளையிலேருந்து வேலைக்கு வர வேணான்னா அவருடைய அதிர்ச்சி எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த ஒரு வருமானத்தை நம்பி அவருடைய வாழ்க்கையோ குடும்பமும் வந்து போயிட்டுருக்கோம். அப்போ என்ன மாதிரியான ஒரு அதிர்ச்சி இருக்கும்? அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டரை நம்ம வந்து போய் பார்க்குறோம், கொள்கிறோன்னா இப்போ ட்ரீட்மெண்ட் கேஷுவலாக போய் அவர் சொல்கிறார், உங்களுக்கு அடுத்த மாதத்தில் வந்து ஒரு ஆப்ரேஷன் ஒன்று இருக்குங்கன்றார். அப்போ என்னடா நல்லா தான் பார்த்துருந்தோம், திடீர்னு ஆப்ரேஷன் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏற்படக்கூடிய அதிர்ச்சி. இன்னொன்று, ஒரு வண்டி வந்து ட்ராவல் ஆகிட்டே போயிட்டே இருக்கும், அந்த வண்டியில் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பிரேக் ஒயரோ கிளச் ஒயரோ எதுவுமே ஒர்க் ஆகலை. அப்போது என்னடா இந்த மாதிரி ஆகிடுச்சேன்ட்டு அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும்? அதிர்ச்சி. ஸோ அதிர்ச்சியான விஷயங்கள் எல்லாம் ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம். அதாவது ரெகுலராக நீங்கள் செஞ்சிட்டே இருக்கீங்க, டெய்லி உங்கள் வண்டி போயிட்டே இருக்கு, ஸ்லோவாக ஸ்மூத்தாக அழகாக போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அடுத்த செகண்ட் வந்து அந்த வேலை செய்யாது, அந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வரும். ஒரு வண்டி போயிட்டே இருக்குது, டக்குன்னு பிரேக் பிடிக்கல, அப்போ எப்படி இருக்கும் நம்மளுடைய அதிர்ச்சி? அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வரக்கூடிய விஷயங்களுக்கு வந்து ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம்ன்ற ஒரு மலர் மருந்து நமக்கு வந்து பயன்படும். நல்லா புரிஞ்சுக்கணும், அதிர்ச்சி சும்மா சாதாரண அதிர்ச்சியாக இருக்கக்கூடாது, அடி வயிறு கலக்கிற மாதிரியான ஒரு அதிர்ச்சி இருக்குது பாருங்கள். அந்த மாதிரியான அதிர்ச்சியான விஷயங்களுக்கு வந்து ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் வந்து பயன்படும். ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம்க்கும் இம்பேஷனுக்கும் என்ன ஒரு விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா, இம்பேஷன்றது வந்து தடுங்கள், தடுங்கள். இவங்க வந்து பொறுமையாக இருக்க மாட்டாங்க, இவங்க இமிடியேட்டாக நடக்கணும்னு அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம கூட யாரும் கோஆப்ரேட் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இம்பேஷன் வந்து பயன்படும். அதாவது இப்படி வச்சுப்போமே, ஒரு நீங்கள் வந்து ஒரு வண்டியில் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க, அந்த வண்டி கிளச் ஒயரோ பிரேக் ஒயரோ யூஸ் பண்ணும்போது திடீர்னு ஒர்க் ஆகலைன்றும் போது நமக்கு அடி வயிறு கலக்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சி ஒன்று வரும், அது ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம். ஆனால் அதே வண்டி போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு மரம் வந்து முறிஞ்சு விழுந்துடுது, திடீர்னு ஒரு ஆள் வந்து குறுக்கில் வந்து விழுந்துடுறாரு, திடீர்னு ஒரு வண்டி வந்து கிராஸ் ஆகிடுது. அப்போ நம்ம ஓடிட்டே இருக்க வண்டி என்ன பண்ணுறோம், டக்குன்னு பிரேக் அடிச்சிடறோம். பிரேக் அடிச்சோன்னு என்ன ஆகிடுது, அங்கே தடுங்கள் ஒன்று வந்துடுது. தடுங்கள் வந்தோன்னு என்ன ஆகிடுது, ஒரு வெறுப்பு வந்துடுது, என்னடா நல்லா போயிட்டு இருக்கும், எவனோ ஒருத்தன் குறுக்கில் வந்து விழுந்துடான் போடுறான் சே என்னடா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டென்ஷன் ஆகிடும், ஒரு தடுங்கள் வந்துடுச்சு. அதாவது ஒரு செஞ்சினே இருக்க வேலையில் தடுங்கள் வந்துடுச்சு. அந்த தடுங்களான வரக்கூடிய மனப்பான்மையில் நீங்கள் சாப்பிட வேண்டிய மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா இம்பேஷன், சரிங்களா? அதாவது ஓடிட்டே இருக்கிற வண்டியில் கிளச் ஒயரோ பிரேக் ஒயரோ அருந்தா அப்போ என்ன மாதிரியான ஒரு அதிர்ச்சியான உணர்வுகள் நமக்கு வருமோ அந்த மாதிரியான அதிர்ச்சியான உணர்வுகளுக்கு வந்து ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் எடுத்துக்கணும். வழக்கமாக ஒரு வண்டி வந்து போயிட்டே இருக்கு, நம்ம ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம், ஒரு வேலையை செஞ்சிட்டே வரும்போது குறுக்க குறுக்க நடு நடுவில் சில தடுங்கள்லாம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த தடுங்களை நம்ம வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வுகளுக்கு, உணர்ச்சிகளுக்கு, அந்த தடுங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மருத்துவம் வந்து இம்பேஷன்.
நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டுத்தையும். ஏன்னா மலர் மருத்துவம்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்லுவாங்க அந்த நூலிழை அந்த அந்த கேப்பில் அப்படி அடி அடி ட்ராவல் ஆகிடும் அதுதான். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உண்மையாகவே நீங்கள் வந்து லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணலாம், உங்கள் லைஃப்பை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். உங்கள் உடன் பிறந்தவர்லேருந்து நண்பர்லேருந்து எல்லாருக்குமே நீங்கள் வந்து சகமாக இதை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். எட்வர்ட் பச், நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தினந்தோறும் ஒரு முறையாவது எட்வர்ட் பச்சுக்கு நம்ம மனமார வந்து நன்றி சொல்லணும் அவருக்கு. ஏன்னா எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணி பண்ணிட்டு தான் இருக்காங்க, முடியல முடியுது வாட்டர் இட்ஸ் மேபி. ஆனால் இதில் வந்து மலர் மருத்துவமில் மலர் மருத்துவம் கொடுத்து இன்றைக்கி எத்தனையோ பேருடைய வாழ்க்கை, லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி மாறிட்டே வருது. மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இனி நமக்கு வந்து மாறாதான் அப்படின்னு நினச்சவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எவ்வளோ சர்வசாதாரணமாக மாறியிருக்கு. இவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த உலகத்துக்கு பொக்கிஷமாக கொடுத்த எட்வர்ட் பச்சுக்கு நம்ம நிச்சயமாக அவருக்கு வந்து மனமாற ஒரு நன்றியை சொல்லணும், வணக்கம் சொல்லணும். இது ஏன் நான் இந்த ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸ் அப்படி எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் அப்படி டைவர்ட் ஆகி போகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த டைவர்ட் ஆனது போகாமல் நிறுத்தி எட்வர்ட் பச் எதுக்கு கண்டுபிடிச்சாரோ அதற்காக பயன்படுத்தலாம். இப்போ வந்து வீட்டில் வந்து பணம் தங்கிறதுக்காக, ரியல் எஸ்டேட்டுக்காக, சொந்த வீடுக்காக, வேலை கிடைக்கிறதுக்காக, கடைசியில் வந்து சினிமா டிக்கெட்டுக்காக, ஆட்டோக்காக, பஸ்ஸுக்காக, அப்புறம் வந்து ரிஷபராசி இதை சாப்பிடணும், மிதுன ராசி இதை சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கோட்பாடுக்காக இதை வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மலர் மருத்துவம் பேரை சொன்னாலே இது வந்து வேலை செய்யும் இல்லை. ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல, இப்போ தலைவலிக்கு ஒரு மருந்து இருக்குதுன்னா அந்த மருந்தின் பேரை சொல்லிகிட்டே இருந்தால் குணமாகாது. பட் உடனே என்ன சொல்லுவாங்க, அது வந்து கெமிக்கல் சொல்லுவாங்க. சரி, பூ பிரகாரமே நம்ம அந்த பூவின் பெயரை சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு நான் வீடியோவில் போகிறேன், அந்த ஆட்டோ சஜஷன், அந்த டெய்லி அஃபர்மேஷன், அந்த வேர்டில் தான் அது ஒர்க் ஆகுமே தவிர மற்றபடி இப்போ வந்து உடம்பு சரியில்லை அவர் இருக்காருன்னா அந்த பூவின் பெயரே சொல்லிகிட்டே இருக்கிறதுனால பூவினால் ஒர்க் ஆகாது. அந்த ஆட்டோ சஜஷன், அந்த அஃபர்மேஷன் மூலயமா தான் அது வேலை செய்யும். பட் அதை விட அந்த மருந்து சாப்பிடணும் எப்படின்னா, இது மருந்து அவரே அதான் சொல்லிட்டு போயிருக்காரு, மருந்து தான் சொல்லியிருக்காரு. அப்போ மருந்துனால இன்டேக் உள்ளே எடுக்கணும், உள்ளே எடுக்க எடுக்க தான் இது வந்து மனநிலை மாறும். இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸில் ஸ்டார் ஆஃப் பெத்தலமும் இன் பேஷன். ஸ்டார் ஆஃப் பெத்தலம்ன்றது சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். ஸ்டார் ஆஃப் பெத்தலம்ன்றது ஒரு வண்டி, ஒரு டூ வீலரோ இல்லை ஃபோர் வீலரோ எழுதி ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு கேபிளோ கிளச் ஒயரோ ஏதோ ஒன்று அறுபது திடீர்னு நமக்கு எப்படி ஒரு அதிர்ச்சி ஏற்படுமோ அந்த மாதிரியான அதிர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ஸ்டார் ஆஃப் பெத்தலம் கொடுக்கலாம். அதே நேரத்தில் ஒரு வண்டி போயிட்டே இருக்கும்போது குறுக்கில் மரம் இடிஞ்சு விழறது, ஒரு ஆள் குறுக்கில் வந்துடுறான், இந்த மாதிரி அவுட்டரில் எக்ஸ்டர்னலில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து பொறுமை இல்லாமல் டென்ஷன் ஆகக்கூடிய விஷயங்களுக்கு வந்து இம்பேஷன் பயன்படும். ஒரு வண்டிக்கு இன்டர்னலில் நடக்கக்கூடிய அதிர்ச்சிக்கு ஸ்டார் ஆஃப் பெத்தலம், ஒரு வண்டிக்கு எக்ஸ்டர்னலில் வெளியே நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நம்ம டென்ஷன் ஆகிறது தடங்களுக்கான விஷயங்கள் வந்து இம்பேஷன். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற விஷயங்கள் வந்து உங்கள் மனசில் வந்து பதியிருதா இல்லையா, இல்லை இதை விட நான் உங்களுக்கு பெட்டராக சொல்லணுமா, இல்லை எப்படி சொல்லணுன்ற உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பார்த்து இந்த கமெண்ட்ஸில் எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் மேற்கொண்டு நான் இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாக்க முடியும். ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பேசலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மலர் மருத்துவத்தில் பேசலாம். எனக்கு தெரிஞ்ச அத்தனை விஷயங்களை உங்களை ஷேர் பண்ணணுன்ட்டு நான் வந்து நினைக்கிறேன். நான் இதே ஒன் டே ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இருக்குது, தேவைப்படுறவங்க 100% உங்கள் மனசார தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணு, கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் நிறைய புக் பப்ளிஷிங்கில் நிறைய ஒர்க்லோட்லாம் இருக்குது எனக்கு, அதுக்காக நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்றத. மலர் மருத்துவத்தை ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸாக எடுத்துன்னு போகணுன்றது என்னுடைய விருப்பம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ் கண்ணா.